character, knowledge, confidence. Yes, okay, higher secondary school. Curriculum for Christmas. I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge for fun, that's forever. Faithful friends to see the culture. Lovely teachers, thanks for wisdom. What's the culture, be the starter. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. It's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. Yes, OK, Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Okay.
அன்ஜஸ்ட் நீதிக்கு புறம்பானது எதுனா அந்த ட்ரீட்டி ஆஃப் வர்சல்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட போட்டது. ஜெர்மனி கிட்ட மட்டும் இல்லை, இத்தாலி கிட்டையும் போட்டாங்க. அப்போ இந்த அன்ஜஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எதுக்கு வழிவகுச்சுன்னா அந்த டெரரிசம், ஓகே, மோனோத்தனிசம் சொல்லலாம், மோனோபலி. ஸோ மோனோபலியில் மோனோத்தனிசம், அதாவது டெரர் டெரரிஸ்டாக இருக்கிறதுக்கான வழிவகுத்தது. அப்போ எங்கெங்கன்னா முசோலினி, ஓகே, பெனிச்சோ அமில்கர் ஆண்ட்ரியோ முசோலினி, அவரை ஷார்ட்லி வி கால் முசோலினின்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்தார் அவர்? இத்தாலி. அப்போ இத்தாலியில் ஒரு டெரரிசம் ஃபாலோ பண்ணார். அண்ட் ஹிட்லர் இன் ஜெர்மனி, ஹிட்லர் இன் ஜெர்மனி. அப்போ இது இவ்வளோ இந்த விக்டரிசேஷன் அன்ஜஸ்டிஸை இந்த ப்ரொவிஷன் போட்டதுனால்தான் முசோலினி இத்தாலிலையும் ஹிட்லர் வந்து ஜெர்மனிலையும் அவங்க ரொம்ப டெரரிஸ்டாக வந்து ரூல் பண்ணாங்க. அண்டு அதை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அண்டு ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள், கொலோனியல் ஸ்ட்ரகிள் அண்ட் டீ கொலனைசேஷன் ப்ராசஸ் இன் த கொலனைஸ்டு வேர்ல்டு, கேஸ் ஸ்டடீஸ் ஆஃப் த இண்டோ ஃப்ரெஞ்ச் இன் சவுத் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இந்தியா இன் சவுத் ஏஷியா, இந்தியா இன் சவுத் ஏஷியா. ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள், காலனியல்னா காலனி ஆதிக்கம், காலனி ஆதிக்கம். இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம். As a powerful nation dominate over the weaker nation. Weaker nation மேலே powerful nation dominate பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து பிரிட்டிஷ் வந்து 300 years நம்மளை டாமினேட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து கோலனியலிசம். அந்த கோலனிஸ்க்கு எதிரான ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு எதிர்த்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட் எல்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த மூமெண்ட் எல்லாம் பண்ணதன் மூலிமா அதுக்கு ஒரு முடிவு வந்தது, அதையும் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி எங்கன்னா இண்டோ ஃப்ரெஞ்ச் இன் சவுத் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இந்தியா இன் சவுத் சவுத் ஏஷியா, அதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அண்ட் யூரோப்பியன் கொலனைசேஷன் ஆஃப்ரிக்கா, யூரோப்பியன் எங்கே கொலனைஸ் பண்ணாங்க? ஆஃப்ரிக்கா. எங்கே? த பிரிட்டன் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. எஸ்பெஷலி யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பிரிட்டன் எங்கே பண்ணியிருந்தாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் சவுத் அமெரிக்கா, இண்டிபெண்டன் சவுத் அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் எப்படி ஆரம்பித்தாங்க அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசன் போகலாம். Okay, introduction parma. The First World War shattered. Adha pieces agarudhu. The global capitalist system based on European imperialism. Adhaadhi, imperialism based panna capitalist country ella enna aichu First World War endla? Adha sidari poiduchi and European power were gravely weakened. European power weakened aichu. European power gravely romba kadumiya weak aichu by the war. எதுலன்னா ஃபினான்ஷியலி ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கலி. பொலிட்டிக்கலாகவும் அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அண்டு ஃபினான்ஷியலாகவும் வீக் ஆகிட்டாங்க. எதுலன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபட்டதுனால. த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் த ரூலிங் கிளாஸஸ் தட் கண்ட்ரோல் த கவர்மெண்ட் பிகம் த இன்டென்ஸ். ஆஸ் எ ரிசல்ட் த ஃபாசிசம் எமர்ஜ் இன் இத்தாலி. அதனால் எது எமர்ஜ் ஆச்சு? இத்தாலியில் ஃபாசிசமும் அண்டு ஜெர்மனியில் ஜெர்மனியில் இத்தாலி அண்ட் ஜெர்மனியில் ஃபாசிசம் வந்துடுச்சு. ஃபாசிசம் அண்ட் நாசிசம் சொல்லுவாங்க. ஜெர்மனியில் வந்து நாசிசம். Anti-colonial struggle got intensified. Colonial struggle, colony kaana edirko adha namba ipa vande learning objective la paathala adhu dhaan solranga. Colony udaiya aadhikatha namba romba theevaram adanjidhu. Okay, as a colonial power were weakened by the war. Adhu mattumla colonial power adandhadu nammala colony aaki vechirangala avangala weak aayitaanga. Okay, yenna nammude struggle ala அதாவது சுதந்திரத்துக்கு எதிரான மூமெண்ட்னால ரொம்ப தீவிரம் அடைஞ்சதுனால நம்மளை காலனி ஆதிக்கம் பண்ணி வச்சுருந்தாங்களே, நம்மளை டாமினேட் பண்ணி வச்சுருந்தாங்களே, அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது. ஓகே, ஸோ தட் இஸ் அ இன்ட்ரடக்ஷன். ஆஸ் வி சோ இன் த லாஸ்ட் சாப்டர், த கிரைசிஸ் ஆஃப் வெஸ்டர்ன் வேர்ல்ட் அண்ட் லெட் டு த அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், வி நவு டேர்ன் இன் த சோஷியல் அண்ட் த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த வார். ஓகே, நம்ம லாஸ்ட் இதில் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு எதுக்கு அவங்களுடைய தீவிரமான இதனால, அதாவது ரொம்ப ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருக்கணும், நேஷ்னலிசத்தில் நம்ம கண்ட்ரி தான் எல்லாருக்குமே லீடராக இருக்கணும். ஜெர்மனி நினச்சிது வி ஆர் த லீடர் ஆஃப் த வேர்ல்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதுபோல் நினச்சது தான் எதுக்கு எதுக்கு காரணமாக இருந்தது, வேர்ல்டு வார் காரணமாக இருந்தது. அப்போ அந்த வேர்ல்டு வார்க்கு காரணமாக லாஸ்ட் சாப்டரில் பார்த்துட்டோம். அதனால் வந்த அந்த மூமெண்ட் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொலிட்டிக்கல் அண்டு சோஷியல் அண்டு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த வார். எண்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கிரேட் டிப்ரெஷன். ஃபர்ஸ்ட் டாபிக் பண்ணா த கிரேட் டிப்ரெஷன். ஓகே, டெவலப்மெண்ட் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டுனா வார் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட் இருந்தது. The First World War led to expansion of certain industries. Okay,
in the hope that the wartime boom would continue. Okay, enna first world war nadandhadillama அந்த டைமில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்ததுக்கு போது ஒரு சில இண்டஸ்ட்ரி ரொம்ப பூமாக இருந்தது. பூமனா ரொம்ப பீக் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுலன்னா அஸ் எ வார் டைம் மெட்டீரியல்ஸ், வாருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், கன்ஸு, வெப்பன்ஸு, புல்லட்ஸு, இதை சார்ந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பூமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வெரி ரொம்ப அதிகமாக இருந்தது, டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருந்தது. ஓகே, ஸோ தட் ஹவர் வென் த வார் கேம் டு அன் எண்டு. ஓகே, வார் ரொம்ப தீவிரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தீவிரமாக இருந்தது எப்போ ஆரம்பிச்சது, 1914 ஆரம்பிச்சது. எது வரைக்கும் போயிட்டு இருந்தது, 1918 வரைக்கும். அப்போ 14, 15, 16, 17 அப்புறம் இது வரைக்கும் கண்டினியூவே ஆகிட்டே இருக்கும் நினச்ச ஒரு சில கண்ட்ரீஸில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே பெரிய அளவில் அதை வந்து டெவலப் பண்ணி நிறைய அந்த வார் டைம் கூட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹவெவர், ஓகே, ஹவெவர் த வென் த வார் கேம் டு அன் எண்ட், த இண்டஸ்ட்ரி grew it to meet wartime requirement had to be abandoned or modified. Okay, அப்படி என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வார் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இதை வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லாட்டா அந்த இண்டஸ்ட்ரி வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க, வேற ஒரு இண்டஸ்ட்ரியை மாத்திட்டாங்க. ஓகே, த சிச்சுவேஷன் வாஸ் மேட் வர்ஸ் பை த பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் காஸ் பை த ட்ரீட்டியா வர்சல். அது மட்டும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த ட்ரீட்டியா வர்சல் ரொம்ப ஒஸ்ட் பண்ணிடுச்சு. ட்ரீட்டியா வர்சல் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நம்ம கிளாஸ் ரூம்லேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ட்ரீட்டியா வர்சல்ஸ் யார் போட்டோம், யார் போட்டது, அதாவது விக்டோரியஸ் நேஷன். விக்டோரியஸ் நேஷன் சொல்லும் போது நம்மளுக்கு பிரிட்டனு, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு 1970 யார் வந்து ஜாயின் பண்ணால், யூஎஸ்ஏ. ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து டெஃபிட்டட் நேஷன் யார், ஜெர்மனி, இத்தாலி அண்டு ஆஸ்ட்ரிய ஹங்கேரி. ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க கூட போட்ட ஆரம்பித்தாங்க. ஓகே, ட்ரீட்டியா வர்சல் இவங்களை போட்ட ட்ரீட்டி வந்து ட்ரீட்டியா வர்சல், இவங்க வந்து டயரன், இவங்க வந்து நோயின்னு சொல்லிட்டு ட்ரீட்டி வந்து போட ஆரம்பித்தாங்க. இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று எது, ரொம்ப தீவிரமான ஒன்று என்னன்னா, ஜெர்மனி கிட்ட போட்ட ட்ரீட்டியா வர்சல்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் கில்ட்டி, யூ ஆர் த கில்ட்டி, இந்த போரை ஆரம்பித்த குற்றவாளி நீ தான். அதனால் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து உன்னோட டெரிட்டரிஸ், கடல் கடந்து உள்ள டெரிட்டரிஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, கடல் கடந்து நிறைய டெரிட்டரிஸ் எல்லாம் நீ கேப்சர் பண்ணி வச்சுருக்கலையா, அதெல்லாம் எங்கே ரெடியூஸ் பண்ணலாம், எங்கள் கையில் கொடுத்துடணும். அதான் விக்டோரியஸ் நேஷன் பிடிங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்மி எல்லாமே ஜெர்மனினாலே ஆர்மி, கேஷர் வில்லியம் செகண்ட், அப்போ ஹிட்லர் இல்லை, அதுக்கப்புறம் வந்தவர் தான் ஹிட்லர். அந்த வார் டைமில் இருந்த ரூலர் யாருன்னா கேஷர் வில்லியம் செகண்ட், அவர் தான். ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணார்னா, நிறைய ஆர்மியை வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தண்டாக வச்சுருந்தார். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், நிறைய ஆர்மி ஸ்ட்ரென்த்னு வச்சுருந்தாலே நான் தான் பவர்ஃபுல்லு, என்னை யாராவது மோதி பாருங்க, என்ன அழைச்சது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அப்போ ஆர்மி ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, 1,00,000 பர்சன்ஸ் ஒன்லி, அது ஸ்மால் நேவி மட்டும்தான் நீ வச்சுருக்கணும், மற்றது எல்லாமே நீ என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வார் ரீபேரேஷன், இந்த வார் வாருக்கான காரணமே, அதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு காரணமே நீ தான், அதுக்கான ரீபேரேஷன், ரீபேரேஷனாக காம்பன்சேஷன், நீ தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டு, 6,000 பவுண்டை வந்து நீ தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு பே பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ நிறைய ஒன்று ஆட் ஆச்சு. அப்போ ட்ரீட்டியா வர்சல் வாஸ் அந்த பொலிட்டிக்கல் லெவலில் போஸ் பண்ணிச்சு. எ நியூ வேவ் ஆஃப் எக்கனாமிக் நேஷனலிசம் வாஸ் எக்ஸ்பிரஸ் இன் இட் செல்ஃப் இன் ப்ரொடெக்ஷனிசம் ஆர் த டாரிஃப் பேரியர்ஸ், டாரிஃப் பேரியர்ஸ் அஃபெக்டட் த வேர்ல்டு ட்ரேடு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷனிசம், அவங்கவுங்களை கண்ட்ரியுடைய ப்ரொடெக்ஷன் பண்ணி அவங்கவுங்க நேஷனலிசம், நம்ம கண்ட்ரி தான் எப்போதும் முன்னில் வரணும், நிறைய டாரிஃப் பேரியர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தனால எது ஒஸ்டாச்சு, வேர்ல்டு ட்ரேடு ஒஸ்டாச்சு. அண்ட் த வார் ஆல்சோ பிளேஸ்டு ஹெவி பேர்டன், ஓகே, பேர்டன் ஆஃப் டெப்ட், நிறைய கடன் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆன் எவ்ரி யூரோப்பியன் கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிலையும் வந்து நிறைய கடன் சுமைகளும் இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் எதுனா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Next we see about stock market crash, okay, in the USA, okay, United States. The first huge crash hit, hit in solla peradin solla hit, okay, hit, he suffered on
24th October 1929. This disgraced the investor to and the consumer to such an extent that more and more people began to sell their shares and dispose of the stocks, but there were no buyer. Enna? அப்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க கேபிடலிஸ்ட் அவங்களாம் முதலாளிகள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடியூஸ் பண்ண நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க நோ பையர் வாங்குறதுக்கான ஆளே இல்லை. ஓகே, ஸோ அப்போ ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸு அப்படியே இருந்துருச்சு, யாருமே வாங்கலை. அப்போ ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸு கன்சியூமர் சைடுக்கு போகணும், கன்சியூமர் வாங்கணும், அதை யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் யாருமே வாங்கவே இல்லைன்ன போது அங்கே தான் வந்து பெரிய கிராஷ் ஆகிடுச்சு. அப்போ டிப்ரெஷன், ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனதான் வந்து இதுக்கு காரணம் ஆச்சு. ஸோ வேர் நோ பையர், வாங்கவே யாரும் இல்லை. வாங்கினவங்களும் எல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க கிட்டே இருக்கிற குட்ஸ் வந்து டிஸ்கிரைப் த இன்வெஸ்டர், இன்வெஸ்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, இது மேலே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நம்ம டிஸ்கிரைப் ஆகிட்டு. அண்ட் ஆல்சோ கன்சியூமரும் வந்து அந்த குட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சீக்கிரமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்டாக் பட் தேர் வேர் நோ பையர். திஸ் வாஸ் ஃபாலோட் பை ஃபெயிலியர் ஆஃப் அமெரிக்கன் பேங்க். அந்த சுச்சுவேஷனை மாற்றுறதுக்கு பேங்க்கில் மணி இருக்கனால பேங்க்லேயும் வந்து அமௌண்ட்டு கொடுத்து அவங்கள பூஸ்டப் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட்டும் இல்லை. The American financier were forced to recall their own fund invested abroad. Own fund invested abroad. அப்ராட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்களே அதையும் திரும்பி கேட்க வேண்டிய சுச்சுவேஷன். அப்போ இவங்க எங்கெங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களோ, எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களோ, அப்போ உடனே அவங்க ஃபண்டெல்லாம் கேட்கும் போது எங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அந்தந்த கண்ட்ரிலையும் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஃப்ரீதை எப்படி பாதிக்கப்படுச்சுன்னு, ஒரு கண்ட்ரியில் டிப்ரெஷன் ஆகுது, தட் மீன் ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுதுனால ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டனால எந்த ஒரு குட்ஸும் வந்து அவசர அவசரமாக விற்கணும், அப்படியே 100 ரூபா இருக்குது, இப்போ அப்படி டே ஆக ஆக 80 ரூபா ஆகுது, 70 ரூபான்னு விற்கிறாங்க, விற்கவே முடியல, யாரும் வாங்கிறதுக்கான ஆளே இல்லை. அப்போ மணியே இல்லை, அதை சுச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்கான மணியும் இல்லை, பேங்க்கில் மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மணியும் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க ஃபாரினர்ஸ், அந்த அமெரிக்கன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து ஃபண்டை வந்து ரீகலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய கண்ட்ரி திணறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஃபோர்ஸ்ட் டு ரீகால் தர் ஓன் ஃபண்ட் இன் இன்வெஸ்ட். அப்புறம் நெக்ஸ்ட் பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எல்லாம் பிரேக் டவுன் ஆகுது, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. அப்படியே குயிக் குயிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்னால் அவங்க அக்ரிமெண்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க, நடுவில் பிரேக் டவுன் பண்ணும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, டெஸ்பைட் எமர்ஜென்சி மெஷர்ஸ் சச் அஸ் a cut break in expenditure, okay, and the increase in taxation, the situation did not improve in England. Okay, நிறைய அதை ரெமடியஸ் மெஷர்ஸ் நிறைய எடுக்கிறாங்க, இருந்த போதிலும் நிறைய எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பண்ணுறாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரியில் வந்து எந்த ஒரு கண்ட்ரிலுமே வந்து ஃபினான்ஷியல் கிரைசஸ், அதாவது பண நெருக்கடி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் எதுனா டாக்ஸேஷன் தான். ஓகே, டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ண மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்குவாங்க, மக்கள்கிட்ட பணம் கொடுனா கொடுக்க மாட்டாங்க, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலையும் சமாளிக்க முடியலன்னா அவங்க என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற செலவுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. ஓகே, அதே போல் தான் நம்மளுடைய ஃபேமிலியிலே கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா, அம்மா வந்து அவர் நிறைய அமௌண்ட் இருக்கும்போது அவங்க பண்ண லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற செலவுகள்லாம், ஓகே, அன்னெசரி செலவுகளை என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதே தான் அங்கேயும் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க, கட்பேக்ஸ் பண்ணுறாங்க, எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் கட் பேக் பண்ணுறாங்க, அந்த டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த சுச்சுவேஷன் வந்து இங்கிலாண்டில் மாறவே இல்லை. ஸோ இங்கிலாந்து டிசைட் டு லிவ் த கோல்டு ஸ்டாண்டர்ட். அவங்க கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து வெளியில் வராங்க. வாட் இஸ் மீன் பை கோல்டு ஸ்டாண்டர்ட்? கோல்டுனா அதாவது அவங்க கிட்ட இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற கோல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பண மதிப்பு. கோல்டு நிறைய வச்சுருந்தாங்கன்னா அவங்க பண மதிப்பு அதிகமாக இருக்கும், கோல்டு கம்மியாகனா அவங்க பண மதிப்பு கம்மியாக இருக்கும். யூஎஸ்ஏ வந்து நிறைய கோல்டு வச்சுருந்தா தான் அவங்களுடைய மதிப்பு 75. நம்மளுடைய கோல்டு கம்மியாக இருந்தாலும் நம்மளுடைய ஒரு டாலருக்கு அவங்களுடைய ஒரு டாலருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், 72-75 ருபீஸ் கொடுக்குறோம். அப்போ நம்மளுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாம் வெளியில் வராங்க. ஓகே, நோட் பண்ணிக்காமல் கோல்டு ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ அவங்களுடைய கோல்டு ஸ்டாண்டர்ட்
வெளி வெளில வராங்க இமீடியட்லி எ கிரேட் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் லெஃப்ட் த கோல்டு ஸ்டாண்டர்ட் அதான் யூஎஸ்ஏ கோல்டு ஸ்டாண்டர்லேருந்து வந்ததுன்னு சொன்னோன்னே மற்ற கண்ட்ரி எல்லாருமே அவங்களுடைய கோல்டன் ஸ்டாண்டர்லேருந்து வந்துட்டாங்க ஏன்னா அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு அவங்க ப்ரெஷர் பண்ணணும் எவ்வளோ கோல்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ரிசர்வ் ஆஃப் மணியும் இருக்கணும் அப்போ அதனால் அவங்க வைக்க முடியல அப்போ அவங்க அவங்களோட வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க அவங்க மணியுடைய வேல்யூ ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே த ஈச் நேஷன் அடாப்டட் எ பாலிசி ஆஃப் ப்ரொடெக்ஷனிசம் அண்ட் டிவேல்யூஷன் அவங்களோட கரன்சி மதிப்பை கம்மி பண்ணுறது டிவேல்யூஷன் பண்ணுறது ஆஃப் கரன்சி டிவேல்யூஷன் போஸ்ட் கிரெடிட்டர் அவங்களுடைய பண மதிப்பு கம்மியாக போகுது பணத்துடைய மதிப்பு அதிகமாக இருக்கும்போது தான் அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்போ பணத்துடைய மேலே அவங்களே அவங்களுடைய மதிப்பை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க ஏன்னா நிறையா அவங்களுடைய பணம் இல்லை பணம் இல்லாததுனால இருக்கிற பணத்துடைய மதிப்பை கம்மி பண்ணி அவங்க நிறையா ஒர்க்கை பார்க்கணுன்றதாக பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய மணியுடைய வேல்யூ கம்மியாக கம்மியாக கிரெடிட்டர்ஸ் யாருமே கிரெடிட் பண்ணுன்ற அதாவது இன்வெஸ்டர் பண்ணணுன்ற முடிவுக்கு வரல அப்போ தட் ஃபோர்ஸ்ட் கிரெடிட்டர் டு ஸ்டாப் லெண்டிங் அது திஸ் லெட் டு வேர்ல்டு வைட் கிரெடிட் கான்ட்ராக்ஷன் கிரெடிட் வந்து என்ன ஆகுதுன்னா சுருங்குது கிரெடியூஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது தஸ் த டிஃபென்சிவ் மெஷர் அடாப்டட் பை வேரியஸ் நேஷன் சேஃப் கார்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் லெட் டு லெட் டு அண்ட் அன்பிரசன்டட் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அன்பிரசன்டட் டிக்ளைன் இன் த வேர்ல்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதாரம் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பொருளாதார நடவடிக்கைகள் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஆஸ் இட்ஸ் எஃபெக்ட் வாஸ் டீப் அண்ட் ப்ரொலாங்டு ஓகே எஃபெக்ட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது ப்ரொலாங்டு ரொம்ப வருஷத்துக்கு அது நீடிக்குது அதனால எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரியன் குவாலிட்டிஸ் த கிரேட் டிப்ரெஷன் அதை தான் நல்லா என்ன சொல்கிறாங்கன்னா சுச்சுவேஷன் ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் ஸ்பேன் ஆஃப் டைம்லே அது வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சிருந்ததுன்னா அதாவது சேஞ்ச் ஆகிருதுன்னா அது வந்து நம்மளுக்கு அப்படியே போயிட்டுருக்கும் ஆனால் வந்து அது ரொம்பவே வந்து டீப்பாக இருந்தது அந்த ப்ரொலாங்கு ரொம்ப வருஷத்துக்கு நீடிச்சதுனால அதை கிரே எக்ஸ் ஹிஸ்டோரியன் அண்டு எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ கிரேட் டிப்ரெஷன் ஓகே கோல்டு ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்கிறாங்க வருமா கோல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் அ மானிட்டரி சிஸ்டம் மானிட்டரி சிஸ்டம் வேர் எ கரண்ட் கண்ட்ரி currency or paper money carried a value அதனுடைய value directly linked to gold எதுக்கு கனெக்டடா இருக்கும் அவங்களுடைய அவங்க கிட்ட இருக்கிற மணி வேல்யூ எதுக்கு நிகரா இருக்கும் கோல்டுக்கு நிகரா இருக்கும் அவங்களுடைய கோல்டு மதிப்பு நிறைய இருந்தனா அவங்களுடைய வேல்யூ மணியுடைய வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் so that's a golden standard அப்படியே ஒன் டைம் பாத்துக்கோங்கமா நெக்ஸ்ட் பாருமா repercussion in politics repercussion அதிர்வலைகள் அதிர்வலைகள் அரசியலில் பெரிய சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம் இந்த டிப்ரெஷன் சேஞ்ச் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் இன் செவரல் கண்ட்ரி ஓகே இந்த டிப்ரெஷன் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் லெவலில் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இன் இங்கிலாண்டில் லேபர் பார்ட்டி வாஸ் டெஃபீட்டட் இன் ஜென்ரல் எலெக்ஷன் லேபர் பார்ட்டி வந்து டெஃபீட் பண்ணிட்டாங்க ஜென்ரல் எலெக்ஷன் எப்படின்னா 1931 இங்கிலாண்டில் இன் யூஎஸ்ஏ த ரிபப்ளிகன் பார்ட்டி ரிஜெக்டட் பை த பீப்புள் in successive election for about 20 years after the depression okay remember that thing ivanga da vandha republican party da vandu idhukku munnadi adha depression ku munnadi romba valarchiya irundhathu romba progressive ah irundhathu usa and the progress ku naan dhaan kaaranam nu republican party sollirundhathu ana depression ku appuram ivanga depression ku ivanga dhaan kaaranam nu adutha 20 years vandu avanga padu tholvi mattum dhaan adinjaanga enga usa la yaar republican party இதுக்கு காரணம் எதுன்னா அந்த டிப்ரெஷன் எது டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷனுக்கு நீங்கள் தான் காரணம் அந்த டிப்ரெஷன் டைமில் எந்தெந்த ரூலர் எந்தெந்த கண்ட்ரியில் இருந்தாங்களோ அவங்கள மக்கள் வந்து கடுமையான தோற்கடிப்புக்கு தான் தட் மீன் தோற்க தான் வச்சாங்க டிஃபீட்டாக தான் வச்சாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் அ ரிபர்கஷன் இன் பாலிடிக்ஸ் ஸோ நம்ம டுடே கிளாஸில் நம்ம த வேர்ல்டு பிட்வீன் டூ வேர்ல்டு வாஸ் பார்த்துருக்கோம் அதை இன்ட்ரோ பார்த்தோம் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்படி வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னு பார்த்தோம் அண்ட் ஆல்சோ வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த தட் மீன் வாட் ஆர் த ரீசன் ஃபார் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் என்ன டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருந்தது வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வாட் ஆர் த சேஞ்சஸ்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஃபர்தர் கிளாஸஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம் ஓகே வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே தேங்க்யூ லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் பொட்டிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணில போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்ல எஸ்ஆர்டி ஐஐடி எம்பிபிஎஸ் சில தேர்வுகளான போது மோதி வென்றிடும்
உலகம் போற்றிடும் எங்க பள்ளியில் எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணில் போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.